எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. போன வீடியோவில் ஜெர்மனியில் பிளாக் ஃபாரஸ்டில் மம்மல்சியில் வந்து கடல் கண்ணி எல்லோரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஜெர்மனியில் காமாட்சி அம்மனை பார்க்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அதாவது 2023 ஹம் டெம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர் திருவிழா நடக்கிறதுக்கு, தேர் திருவிழா பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கிறதுக்கு, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சப்பரை திருவிழா. ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வருஷம் 2022 இதே டெம்பிளோட தேர் திருவிழாவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். 30,000 பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து சப்பர திருவிழா வந்து நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்பர திருவிழாவுக்கு வந்து சப்பரை வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் பேரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சப்பர திருவிழா அதாவது டெம்பிள் 50 வந்து இன்றைக்கி வந்து வருவாங்க. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் உள்ளே என்ன நடக்குது, காமாட்சி அம்மனுக்கு இன்றைக்கி என்ன பூஜை பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒன்றுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது தேர் திருவிழாவுக்கு இவங்க மற்ற என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதோடய சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் என்னென்னா வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்பாள் சிலையை வசந்த மண்டபத்திலேருந்து எடுத்து மெயின் சிலை சுற்றி இன்றைக்கி வந்து வராங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு சப்பரத்தில் வச்சு அதுக்கப்புறமா வந்து வீதி உலா வருவாங்க. அதுதான் வந்து இன்னையோட திருவிழா.
நாதஸ்வரத்தோட இசையும் தவிலோட இசையும் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க ரொம்ப நல்லாவே வாசித்தாங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்தி பரவசத்தில் மூழ்கிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த இசையோட மகிமை சூப்பராகவே இருந்தது. காமாட்சி அம்பாலோட சிலையை மறுபடியுமே வசந்த மண்டபத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே மங்களாரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானமும் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, நெதர்லாந்து, பெல்ஜியம் அங்கேருந்து இன்றைக்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இவங்க நிறைய அன்னதானம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது நிறைய ஸ்டால்ஸ்லாம் நார்மலாக நாளைக்கு நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதாவது விதவிதமான ஸ்டால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதோடய செட்டப்பு தான் இன்றைக்கி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி இங்கே ஒரு 50,000 பேர் கூடியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு நாமளும் கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் லைவ் வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து மறக்காமல் இன்றைக்கி வீடியோவும் நாளைக்கு வீடியோவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். நான் உங்களை மறுபடியும் நாளைக்கு இதே வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, டாடா, பாய் பாய்.